ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்மளோட மனோபாலா சார் இறந்ததுக்கப்புறம் நிறைய பேர், எந்த செலிப்ரிட்டிஸ் இறந்தாலுமே அவங்க வீட்டில் இருக்க ஒரு சொத்து மதிப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக எஸ்டிமேட்டடாக வந்து சொல்லப்படும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள யாருக்கு அந்த சொத்தை வந்து எழுதி வச்சுருக்காங்க, மேபி வந்து அவங்க ஃபேமிலியில் யார் யாருக்கெல்லாம் அந்த சொத்தில் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கு மாதிரியான விஷயங்களும் சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிட்ருக்கும். ஸோ அதேமாரி ஈக்குவல் இதேமாரி தான் நம்ம மனோபாலா சாருக்குமே நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன விஷயம், ஏது விஷயம், எவ்வளோ சொத்துகள் இருக்குது அப்படின்றத எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். வாங்க ஷேவல் பண்ணிக்கலாம். முதல்ல, மனோபாலா சார் ஒரு கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதி அப்படின்னும் பேச்சுகள் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் சொந்த வீடும் வச்சுருந்துருக்கிறாரு. அவருக்கு எவ்வளோதான் பணங்கள் இருந்தாலும் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் மேலே ஆசை இருந்திருக்கு, கனவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க ஒய்ஃப் கிட்ட அவர் ரெகுலராக சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து நாங்கள் இந்த மாதிரி வந்து கடைசி காலத்திலும் சரி இப்போதிலும் சரி, எனக்கு இந்த காரைக்குடி ஸ்டைலில், கிராமத்து ஸ்டைலில் ஒரு வீடு கட்டிக்கிட்டு அந்த இடத்துல நம்மளோட லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கும். இந்த சிட்டி லைஃபே எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே கிடையாது, ரொம்ப டிராஃபிக், அங்கங்கே வந்து பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. ஊருக்கு மேயானத்தில் வெளியே போய் அழகாக வந்து நம்ம வாழ்ந்துட்டு அமைதியாக இருந்துட்டு போயிடலாம், நம்மளோட லைஃப்பை நம்மளே சஸ்டெயின் பண்ணிக்கிற மாதிரி, நம்மக்கிட்ட பணமும் இருக்குது, இதுக்கப்புறம் எதுவும் பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். பட் ஆனால் அவரோட பிஸியான ஷெடியூலில் அதோட வேலைகள்லாம் வந்து கட்ட ஆரம்பிக்க விடல, அதுக்குள்ளேயே வந்து அவர் வந்து இறந்தும் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருந்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட மனோபாலா சார் ஆல்ரெடி நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, அவர் வந்து 200+ ஃபிலிம்ஸில் வந்து காமெடியனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கே நீங்கள் ஒரு 50 லட்சரூபா கிட்ட எனக்கு போட்டிருந்தா கூட அதோட கணக்கு எங்கேயோ போய் நிற்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அவர் வெறும் காமெடியன் ரோல் மட்டும் பண்ணுறவரும் கிடையாது, ஒரு டேரக்டர், அது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசர், எல்லா ரோல்லையுமே வந்து பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும் சமயத்தில் கண்டிப்பாக அவருக்கு பணங்கள் அப்படின்றது தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். மோஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து சினிமாவில் அச்சீவ் பண்ணுறவங்கள யாரு அப்படின்னா, கிராமத்துலேருந்து கிளம்பி வந்தவங்க, சென்னையிலே இருக்கிறவங்க அப்படின்லாம் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் வெளியூர்லேருந்து சென்னைக்கு வந்து பிழைக்க வந்தவங்க தான் அதிகம் அப்படின்னும் போது, நம்ம மனோபாலா சார் கிட்டத்தட்ட வந்து அவங்களோட சொந்த ஊரில் நிறைய வீடுகள் கட்டி வச்சிருக்கிறதாகவும், இந்த சினிமாலேருந்து ரொம்ப பணங்கள் சம்பாரித்ததுனால ஸோ அவங்க சொந்த ஊரில் ஒரு சில வீடுகள்லாம் வந்து கட்டி அங்கேருந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிக்கிட்டு இருந்துருக்காங்க. சினிமாவில் மட்டும் இல்லாமல் அவர் நிறைய டிவி டெலிவிஷன்ஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய டிவி ஷோஸை செலிபிரிட்டிஸாகவும் இன்வைட் பண்ணியிருக்காங்க, அவர் நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு, நிறைய படங்களை காமெடினா ஒர்க் பண்ணியிருக்காரு, ப்ரொடியூசர்ஸாகவும் வந்து வேலை செஞ்சிருக்காரு. அப்படி சொல்லும்போது கண்டிப்பாக சொத்து மதிப்புகள்ன்றது ஏராளமான கோடிகளாக இருக்கும். இப்போ அது எல்லாமே தெரிஞ்சது அவங்க பையன்தான் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக அவங்க ஒய்ஃப்காக சம்திங் வந்து எதனா வந்து எடுத்து வச்சிருப்பார், அவங்க ஒய்ஃப் இல்லாத பட்சத்தில் அவங்க பையனுக்கு யூஸ் ஆகிற மாதிரியும் கண்டிப்பாக எதனா ஒரு உயிரி எழுதி வச்சிருக்காதாகவும் சான்சஸ்க்கும் இருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். ஸ்டார்ட் கைஸ். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.